பீரியட்ஸ் டைம்ல வந்து செக்ஸ்ல ஈடுபடும் பொழுது அது வந்து வெஜினல் வந்து அவ்வளோ லூசனிங்கா இருக்கு, டைட்டனிங்கா இல்ல, அது வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபெக்ட் தர மாட்டேங்குது அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அது பத்தி காரணம் வந்து லூப்ரிகேஷன் தான். அந்த நேரத்துல வந்து அளவு கடந்த ஒரு ஆசை அந்த பெண்ணுக்கே செக்ஸ்ல இருக்கிறதுனால அந்த நேரத்துல வந்து அதீதமான லூப்ரிகேஷன் வந்து அவங்க வந்து உணர்வாங்க. ஒரு சில ஆண்களுக்கு வந்து அந்த நேரத்துல செக்ஸ்ல ஈடுபட பிடிக்காது. அதற்கான காரணம் வந்து அந்த ஸ்மெல். ஓகே, ஸோ அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய ஸ்மெல் பிடிக்காம அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் இப்போ கப்பிள்ஸ், ஐடியல் கப்பிள்ஸாக இருக்கிறப்ப நேராக பாத்ரூமில் போய் ஷவரை திறந்து விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே கூட செக்ஸில் ஈடுபடலாம். இது யோசிச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு டாக்டர். இல்லை, அதாவது ஐடியல் கப்பிள்ஸாக இருக்கிறப்ப பாத்ரூமில் ஷவரை திறந்து விட்டுட்டு அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை பாத் டப்பில் கூட உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு. ஸோ செக்ஸ் அவங்க வந்து அப்டேட் செலா. அதுக்கு பெஸ்ட்டு வந்து ஆண்கள் வந்து மேல் வேலையும் பெண்கள் வந்து அவங்களுக்கு கீழ் வேலையும் பார்த்துட்டு போயிடலாமே, பெஸ்ட் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த டூரிங் மென்ஸ்ட்ரேஷன் டயத்தில் வந்து நல்ல ஒரு அன்யோன்யம், ஒரு அஃபெக்ஷன் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே.